இந்த வீடியோ எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஆக்டர்ஸ் எல்லாம் எங்கள் காலேஜ் லைஃப்ல வந்து எங்க அப்பா கிட்ட டூர் போக பர்மிஷன் கேட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன இமேஜினேஷன். ஹோப் யூ லவ் இட். உங்க ரெண்டு பேத்துக்கு வணக்கம். இப்ப விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம காலேஜ்ல இருந்து டூர் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எட்டு மணிக்கு என் கையில பணம் வந்து ஆகணும். அப்படி எட்டு மணிக்கு பணம் என் கையில வரலன்னா எட்டு மத்துக்கு என் கை உங்க பாக்கெட்ல வரும். சரிங்களா? எல்லாம் இறைவனை வேண்டி கூலிவே நன்றி. அப்பா, நான் டூர் போறேன்னு சொல்றேன். டூர் போனா நல்லா இருக்குன்னு சொல்றேன். புரியுது நீங்க எப்படி பாக்குறீங்க? டூர் கோவா போறேன்னா ஏதாவது நீங்க வளர்த்து பயன்படுத்த உங்க பேரை காப்பாற்ற. நீங்க தான் என்னோட புக் பாஸ். என்னால் ஓடவும் முடியாது, இந்த வயசுக்கு மேல ஒழியவும் முடியாது. சரித்திரத்தை ஒரு டைம் புரட்டி பாருங்கப்பா. அது எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றே ஒன்று தான். நான் கோவா போனேன்னா உங்க பேக்கெட்லேயோ இல்லை அம்மா வச்சிருக்க பொட்டுக்கடை டப்பாலேயோ கைவிடலாம். தப்பே இல்லை. டூர் போகணும், பார்க்கலாம். நான் டூர் போகக்கூடாதுன்னு நினச்சி அந்த அன்னைக்கு பெரியப்பா வீட்டு பொண்ணு கல்யாணம், மாமா வீட்டில் கெடா வெட்டு, பங்காளி வீட்டில் புது பொங்கல்னு சொல்லி ஏதாவது தடங்கள் வந்துச்சு. இபிகோ செக்ஷன் 147 ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் கிளாஸ் பசங்கள்ட்ட என் லக்கேஜ் எல்லாம் கொடுத்து கொண்டு போக சொல்லுவேன். ஜஸ்டிஸ் அண்ட் ரூல் இஸ் ப்ரொஃபஷனல் ஆக்ட். சென்னையிலேருந்து கோவா போகிற ஃப்ளைட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நைட்டு கிளம்பி அவங்களுக்கு முன்னாடி போய் இறங்கி நிற்பேன். கோவா போகிறது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கடங்கள் வந்தது கரெக்டாக சொல்லுவேன்னு நம்புறேன். இப்போது காலேஜில் கோவா டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாக இருக்குன்னு அர்த்தம். அதுவே இண்டஸ்ட்ரி விசிட்டு டூ டேஸ்க்குள்ள கம்பெனியை பார்க்க போகிறோன்னு சொன்னால் உங்களுக்கு நான் நடிக்கிறேன்னு அர்த்தம். Dad, please, Dad, I want to go, Dad. படிக்கிற வழிய பார். என்னால கோவா போக முடியலங்கிற வழி இன்னும் என் மனசை விட்டு போகல. இன்னும் ஜூனியர்ஸ் கிட்டே தான் சொல்லுவேன், காலேஜில் கோவா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கன்னா வீட்டில் போய் அப்படி சொல்லாதீங்க. அது பதிலாக பண்ணாரம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறேன்னு சொல்லி பாருங்க, அடுத்த நாளே பணம் கொடுப்பாங்க. ஓடி போயிட்டு அசிங்கப்படுத்திட்டீங்களா?